Hi friends, welcome to my channel. I am Kanna, Loosupayan Kanna. சோவியத் எழுத்தாளர் ஈடு இணையற்ற இலக்கிய மேதை லியோ டால்ஸ்டாய் அவர் சொல்கிறார், நேர்மையாய் வாழ வேண்டுமாயின் வதைவடுதலும் குழம்பி கலங்குதலும் முட்டி மோதுவதும் பிழை புரிதலும் தொடங்குதலும் தூக்கி எறிதலும் மறுபடியும் தொடங்குதலும் மறுபடியும் தூக்கி எறிதலும் எந்நேரமும் போராடுதலும் இழப்புக்கு உள்ளாதலும் இன்றியமையாதவை என்கிறார் டால்ஸ்டாயின் கருத்துப்படி நேர்மையாய் வாழ்வது என்பது மீண்டும் சொல்கிறேன் நன்றாக கேளுங்கள் நேர்மையாய் வாழ்வது என்பது தமக்கென வாழாது மக்களுக்காக வாழ்வதையே மக்கள் எல்லோரும் நலமடைந்து இன்பம் பெறுவதற்காக வாழ்வதையே யாவற்றுக்கும் முதன்மையாக குறிப்பிடுகிறார் அப்படி நம்மால் வாழ முடியுமா சந்தேகம்தான் ஏன் முடியாது என்றே கூறிவிடலாம் ஆனால் டால்ஸ்டாயின் குற்றுப்படியே தன் நிஜ வாழ்வில் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்து மறைந்தவர்தான் வ.உ.சி ஆங்கிலேயர்களை அலற வைத்த அந்த மூன்றெழுத்து வ.உ.சி வ.உ.சிதம்பரம் பிள்ளை வந்தே மாதரம் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் இன்னும் புகழ்பெயர்கள் ஏராளம் ஏராளம் இன்று அவரது 149வது பிறந்த நாள் பூமிக்குள் ஒரு விதை மழைக்காக காத்திருப்பது போல் நீண்ட காலமாய் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மண் விடுதலை விதையோடு காத்து கிடந்தது தமிழகத்து தென்கோடியில் தூத்துக்குடி ஓட்டப்பிடாரத்து வானிலிருந்து ஒற்றை மழைத்துளி விழுந்தது வீரியத்துடன் விழுந்தது ஒரு புல் தானாகவே வளர்வது போல் அந்த மழைத்துளி பெருமழையாய் பெருகி புயலாய் வீசி ஆங்கிலேய பேரரசை அசைத்து பார்த்தது இந்திய அரசியல் வானில் சீறிப்பாய்ந்த அந்த ஒற்றை பெருஞ்சொல் அதுதான் வ.உ.சி கப்பலை ஓட்டி கடுங்காவலுக்கு ஆளாகி உப்பிலா கூழுண்டு உடல் மெலிந்தோன் ஒப்பிலா தென்னாட்டு வீர திலகன் சிதம்பரத்தின் நன்னாமம் வாழ்த்துக என்னா கை நோவ கால் நோவ கல்லுடைத்து செக்கெழுத்து மெய் சோர்ந்தும் ஊக்கம் விடாது நின்ற ஐயன் சிதம்பரம் அன்று சிறை சென்றிலனேல் இன்று சுதந்திரம் காண்பாயோ சொல் இவ்வாறு பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வல்லாளன் சிதம்பரனார் சிறையிற்பட்ட வருத்தமெல்லாம் விரித்துரைக்கில் வாய்விட்டு ஏங்கி கல்லான மனத்தவரும் கண்ணீர் சொட்ட கனல் வட்ட வெண்ணெய் என கரைவார் என்றும் இவ்வாறு பாடியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வ.உ.சி அக்காலத்தில் கொடுமையான கடுங்காவல் தண்டனை அடைந்தார் இக்காலத்தில் 60,000 பேர்கள் ஜெயிலுக்கு போவதும் சரி அக்காலத்தில் ஒரு சிதம்பரம் பிள்ளை ஜெயிலுக்கு போவதும் சரி என்று கூறியவர் தமிழ்த்தென்றல் திருவிக்கா வந்தே மாதரம் என்போம் உலக வரலாற்றிலேயே அதிக வருடங்கள் அதாவது 40 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் வ.உ.சியை தவிர வேறு யாரும் இல்லை அப்படியென்ன அவர் குற்றம் புரிந்து விட்டார் கோடி கோடியாய் மக்கள் பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்து விட்டாரா இல்லை 7-8 கொலைகள் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டாரா அவர் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆம் மக்களே ஒன்றே ஒன்றுதான் அடிமைப்பட்டு கிடந்தே பழகி போன மக்களுக்கு விடுதலை வேட்கையை உண்டாக்கினார் தங்களுக்கும் முதுகெலும்பு உள்ளது என்பதை உணர வைத்து சாமானியரையும் நெஞ்சுரத்துடன் நிமிர வைத்தார் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பேசினார் இதுதான் அவர் மேல் உள்ள குற்றச்சாட்டு அன்றைய ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மும்முனை போராட்டம் நடத்தினார் 1 தூத்துக்குடி கோரல் மில் போராட்டம் அதுதான் இந்தியாவின் முதல் அரசியல் வேலைநிறுத்த போர்
அதாவது ஆங்கிலேய பெரு முதலாளிகளை எதிர்த்தார், வார் அகெயின்ஸ்ட் கார்பரேட்ஸ். இரண்டாவது, ஆங்கிலேய அரசின் நிர்வாகத்தை எதிர்த்தார், வார் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். மூன்றாவது, சுதேசி நாவாய் கம்பெனி என்ற பெயரில் சொந்தமாய் கப்பலோட்டி ஆங்கிலேய பெரு வணிகர்களை எதிர்த்தார், வார் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ் எக்கானமி. இந்த மூன்று முனை போராட்ட வடிவங்களுமே அன்று முற்றிலும் புதிது. முன்னர் எப்போதும் நடந்ததில்லை, பின்னரும் நடந்ததில்லை. வ.உ.சியின் அந்த மூன்று முனை போராட்டம் ஆங்கிலேயர்களை ஆட்டம் காண வைத்தது. அதனாலேயே சாதாரண சட்டப்பிரிவான இபிகோ 124 கீழ் கைது செய்யப்பட்ட வ.உ.சிக்கு நயவஞ்சகமாய் தீர்ப்பு எழுதப்பட்டது. இரட்டை ஆயுள் தண்டனை, அதாவது ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பேசியதற்கு 20 வருடங்கள் ஆயுள் தண்டனை. விடுதலை வீரர் சுப்பிரமணிய சிவாவிற்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு போட்டதற்கு 20 வருடங்கள் ஆயுள் தண்டனை. ஆக மொத்தம் இரட்டை ஆயுள் தண்டனை, எல்லாமாக சேர்த்து 40 வருடங்கள். என்ன கொடுமை ஐயா, என்ன கொடுமை! அந்த அளவிற்கு நாட்டு விடுதலைக்காக தன்னையே மெழுகாய் உருக்கி அர்ப்பணித்த அந்த மா மனிதனை நாம் நினைவில் வைத்திருக்கிறோமா, நன்றியுடன் கொண்டாடியிருக்கிறோமா என்றால் ஆம் என உரத்து சொல்ல முடியாமல் மௌனமாய்த்தான் இருக்கிறோம். இந்த வீடியோல கப்பலோட்டி தமிழன் வ.உ.சி பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு வந்திருப்பவர்கள் 5 படைப்பாளிகள். முதலாம் அவர் திரு ரங்கையமுருகன், நூலாசிரியர், அனுபவங்களின் நிழல் பாதை என்ற மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் இந்திய பழங்குடிகள் குறித்தான ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூல். மேலும் அவர் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் நூலகராக பணிபுரிகிறார். இந்திய சுதந்திர போராட்ட களத்தில் தன்னை முற்றிலும் அழித்து கொண்ட பேரான்மா 19 நூற்றாண்டின் காவிய துயர நாவாய் நாயகன் வ.உ.சி. ஏதிவன் நிகழினும் இழைத்திடேல் என்ற வாக்கு கிணங்க கோர்ட்டுக்குள் நுழைகிறார். நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவழைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீட்டு பேச முடியாது. சன்மானத்தோடு நம் வாணிபம் வளரும், நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும். இது சத்தியம். பிங்கையின் அதிரடி தீர்ப்பு, 40 வருடங்கள் இரட்டை ஆயுள் தண்டனை. இந்தியாவே கலங்கியது. தம்பி மீனாட்சி சுந்தரம்பிள்ளை மனம் சித்தம் கலங்கியது. வ.உ.சியின் மனமோ இறையும் கலங்காது என் உள்ளம் கவர்ந்துள்ளது, இறையின் கொடை என ஏற்கிறார் இத்தீர்ப்பை. மனைவியை பார்க்கிறார், சித்தத்தில் நம்பிக்கைவை, வெற்றியுடன் திரும்பி வருவேன் என்று ஆற்றுப்படுத்துகிறார். நண்பர்களை காண்கிறார், துயர்கூட காணப்படுகிற நண்பர்களை பார்த்து அயர்தல் என்றும் அணுகாதென்னை, உயர்தல் ஒன்றே ஒன்றும், சுதேசத்தை கைவிடாதே என்று சொல்லிவிட்டு சிறைக்குள் நுழைகிறார். சிறை கொடுமையின் வாயிலாக அவரது உடல் நலத்தையும் பொருள் நலத்தையும் சிதைப்பதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி கண்டாலும் அவருடைய மன ஆளுமையை ஒரு இம்மி அளவு கூட சிதைக்க முடியவில்லை. அந்த இடத்தில்தான் சுதேசி புலம்பல் வெண்பாவாக வெளிப்படுகிறது வ.உ.சியின் துயரமிக்க வரி. என் மனமும் என் உடம்பும் என் சுகமும் என் அறமும் என் மனையும் என் மகமும் என் மனமும் குன்றிடனும் யான் குன்றேன், கூற்றுவனே வந்திடனும் வென்றிடுவேன் காலால் மிதித்து என்று தன் ஆளுமை மிக்க வரிகளாக பதிவு செய்கிறார். இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரியும் வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். சிறையை விட்டு வெளிவந்த பின்பு இந்த சமூகமும் அவரை புறக்கணிக்கிறது. இந்த சமூக புறக்கணிப்பின் வழியாக அவரது பாடல் நம்மை மிகவுமே துயரப்பட வைக்கிறது. பாருங்கள் அந்த பாடலின் வரிகளை. வந்த புலவர்க்கெல்லாம் மாறியன பல்பொருள் வழங்கிய சிதம்பரம் தாழ்ந்தின்று சந்தமில்லா வெண்பா சொல்லி பிச்சைக்காக பாரலாம் ஓடுகின்றான், நா சொல்லும் தோளும் மெலிந்து என்று துயரமிக்க வரிகளால் நம்மை நிலைகுலைய வைக்கிறார். வாழ்க
பெரியவர் நாமம். அடுத்து திரு குருசாமி மயில் வாகனன் சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டை என்னும் கிராமத்தில் வசிக்கிறார். புலிவேட்டைக்காரன் என்னும் தலைப்பில் ஒரு நூலும், அதன் பிறகு ஒப்பனைகளின் கூத்து என்னும் தலைப்பில் சிவகங்கை வரலாறு குறித்த நூலும் எழுதி வெளியிட்டுள்ளார். மார்க்சிய கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவர். பெரியவர் வ.உ.சி குறித்து முகநூலிலும் சில பத்திரிகைகளிலும் தொடர்ச்சியாக எழுதி வருபவர். மேலும் பெரியவர் குறித்து விரிவான நூல் ஒன்றினையும் தற்சமயம் எழுதி கொண்டிருக்கிறார். நூற்றி 112 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தை அதிர வைத்த ஒரு சம்பவம் நடந்தது. அப்போது இந்தியாவை பிரிட்டிஷார்கள் ஆண்டு கொண்டிருந்தார். 1908 வருஷம் மார்ச் 12 வியாழக்கிழமை மாலை 3 மணிக்கு தமிழகத்தின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான திருநெல்வேலியிலே இந்த சம்பவம் நடக்கிறது. அன்று மறுநாள் மார்ச் 13 வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 10:30 போல் ஒரு 4000 பேர் திரளுகிறார்கள். திருநெல்வேலி பாலம் என சொல்லப்படுகிற வீரராகபுரம் பகுதியிலே இருக்கிற கடைகளை எல்லாம் அடைக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் ஊர்வலமாக வந்து இந்து கல்லூரிக்குள் நுழைகிறார்கள். அங்கிருக்கிற மாணவர்கள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். கல்லூரி மூடப்படுகிறது. அங்கிருந்து ஊர்வலமாக திருநெல்வேலி நகருக்குள்ளே நுழைகிறார்கள். நகருக்குள்ளே நுழைந்த அந்த மக்கள் நகரசபை கட்டிடத்துக்குள் போகிறார்கள். அங்கே இருக்கிற மேஜை நாற்காலிகள் எல்லாம் அடித்து நொறுக்குகிறார்கள். ஆவணங்களை எல்லாம் மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்து கொளுத்துகிறார்கள். அங்கிருக்கிற ஒரு சுவரையே இடித்து தள்ளுகிறார்கள். நகராட்சிக்கு சொந்தமான மண்ணெண்ணெய் கிடங்கு ஒன்று இருக்கிறது, அந்த கிடங்குக்கு தீ வைக்கிறார்கள். 3 நாட்கள் அந்த மண்ணெண்ணெய் கிடங்கு எரிகிறது. அதற்கு அடுத்ததாக காவல் நிலையத்துக்கு போகிறார்கள். அங்கே ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும் இருக்கிறார். அவரை அடித்து உதைக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஆவணங்கள், கத்திகள், குண்டுகள் இவற்றையெல்லாம் அழிக்கிறார்கள். லாக்கப்பை உடைத்து அங்கிருந்து 3 கைதிகளை விடுதலை செய்கிறார்கள். நகர துணை முன்சிப்பு கோர்ட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கோர்ட்டுக்குள் நுழைகிறார்கள். அங்கிருக்கிற மேஜைகள் எல்லாம் அடித்து நொறுக்கிறார்கள். நீதிபதி பயந்து ஓடுகிறார். அப்படியே மருத்துவமனைக்கு அவர்கள் செல்கிறார்கள். மருத்துவமனைக்குள் நுழைய முயற்சிக்கும் பொழுது திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் வின்ச்சு அங்கே குதிரைப்படையோடு வருகிறான். அவன் வந்து மக்களை எல்லாம் கலைந்து போகுமாறு எச்சரிக்கை விடுக்கிறார். ஆனால் மக்கள் அவர் மீது கற்களை வீசுகிறார்கள். கற்களை வீசுவதனால் அவன் துப்பாக்கிச்சூடு நடத்துமாறு சொல்லிவிட்டு தப்பி ஓடுகிறான். துப்பாக்கிச்சூடு நடக்கிறது. அந்த துப்பாக்கிச்சூட்டிலே 4 பேர் பலியாகிறார்கள். நகர சுத்தி தொழிலாளர்கள் அனைவரும் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். குதிரை வண்டிக்காரர்கள் யாரும் குதிரை வண்டியை ஓட்டவில்லை. சவர தொழிலாளிகள் எல்லாரும் தங்களது வேலை நிறுத்தம் செய்து விட்டதாக அறிவிக்கிறார்கள். இதே போல தச்சநல்லூரிலும் மிகப்பெரிய அளவில் மக்கள் எழுச்சியாக போராடுகிறார்கள். அங்கிருக்கிற நகராட்சிக்கு சொந்தமான வண்டிகள், கக்கூஸ் வண்டிகள் இவற்றையெல்லாம் தீ வைத்து கொளுத்துகிறார்கள். இது சென்னை சட்டசபையில் இதை குறித்து பேசப்படுகிறது. இங்கிலாந்து பார்லிமெண்ட்லேயே இதை குறித்து பேசுகிறார்கள். இப்படி மக்கள் கோபத்துடன் நடப்பதற்கு காரணம் என்ன? என்ன அப்படி சம்பவம் நடந்தது? 112 வருடங்களுக்கு முன்னால் எந்த சாதி சங்கமோ எந்த கட்சியோ கிடையாது தமிழ்நாட்டில். ஒரு சாதி சங்கத்தின் சார்பாகவோ ஒரு கட்சி தலைவருக்காகவோ இந்த வேலைகள் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் மக்கள் தங்கள் ஆத்திரத்தை இப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால் அதற்கு காரணம் தங்களுடைய தலைவரை வெள்ளைக்கார அரசு கைது செய்து சிறையில் அடைத்ததால் தான். மக்களின் ஆத்திரத்தை தூண்டிய அளவிற்கு வெள்ளைக்காரர்களால் கைது செய்யப்பட்ட அந்த தலைவர் யார்? 112 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்கள் என்று யாரையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அரசியலுக்குள்ளே வரவில்லை. 112 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் இப்போது வருகின்ற கட்சியெல்லாம் கருவிலே கூட உருவாகவில்லை. அப்படி கட்சிகளோ இயக்கமோ கழகங்களோ தலைவர்களோ இல்லாத காலத்தில் ஒரு தலைவனுக்காக திருநெல்வேலியிலே மக்கள் இவ்வளவு பெரிய எழுச்சியை நடத்தியிருக்கிறார்கள். யார் அந்த தலைவர்? அவர்தான் எதற்கும் யாருக்கும் அஞ்சாதவர், எதற்கும் யாருக்கும் விலை போகாதவர். வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் இல்லை, மக்களால் வ.உ.சி என்று அழைக்கப்படுகிற அந்த பெரியவர் கைது செய்யப்பட்டதால் தான் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான, யாராலும் மறக்கப்படக்கூடிய கூடாத இந்த திருநெல்வேலி எழுச்சி என்பது நடந்தது. பெரியவர் புகழை நாம் இன்றும் போற்றுவோம். மற்ற மூவரும் பிரபலங்கள் அல்ல, ஆனால் பிரபலங்களை விடவும் தங்கள் எண்ணம் செயல் கொள்கைகளில் அதீத பிடிப்பும் ஆர்வமும் உண்மையும் உள்ளவர்கள். அதில் முதலாம் அவர் திரு வே நவநீத கிருஷ்ணர். அவர் ஒரு கவிஞர். வெளி உலகத்தில் அவர் ஒரு ஸ்பின்னிங் மில்லினுடைய முதலாளி. ஆனால் அவருக்குள்ளாக மிகுந்த வாசிப்பு திறன், கவிதை சார்ந்த
படைப்பு திறனும் உள்ள ஒரு அற்புதமான மனிதர். அவர் வ.உ.சி குறித்தான தனது எண்ணங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் முழக்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்தப்பிடம் உயிர் பெற்றிடும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும். இது ஏதோ தேசபக்தனின் பாராட்டுரை அல்ல. 1908 பிரிட்டிஷ் நீதிபதி ஃபின்ஹேயின் தீர்ப்புரையின் வாசகங்கள். வ.உ.சியின் வீரத்திற்கும் விடுதலை வேட்கைக்கும் அஞ்சி எழுதிய தீர்ப்பு இது. 40 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை, ஃபின்ஹேயின் அச்சத்தின் உச்சம் என்ற தீர்ப்புரை. ஏன் இந்த அச்சம்? ஒரு சிறு தீப்பொறி அல்ல வ.உ.சி. சூரியன் மறையாத தேசம் என்று வீரியம் பேசித் தெரிந்த வெள்ளையனின் உச்சந்தலையில் விதித்த சூரியன் வ.உ.சி. அன்றைய விடுதலை போர் குறுநில மன்னருக்கு மகுடம் குறித்ததாய், வெகுசனங்களுக்கு அடிமை விலங்கு உடைப்பதாய், வீர மரபர்க்கோ மானம் காப்பதாய், வடபுலத்தவர்க்கோ வரிகொடாமையும் சத்தியாகிரகமும் வெள்ளையனே வெளியேறு என அகிம்சை முழக்கங்களாய் இருக்க, வ.உ.சியின் வேட்கையோ வேறு வடிவில் இருந்தது. வெள்ளையனின் முழு முதல் நோக்கம் வணிகம். அதற்கு அரசமைத்து மக்களை அடிமை கொண்டு ஆலைகள் பல நிறுவி உழைக்கும் வர்க்கத்தின் உதிரம் குடிக்க அவருக்கு ஆட்சியும் வேண்டும், அதிகாரமும் வேண்டும். அப்படி விரிந்தது அவனது கரங்கள் அவனை முழுவதும். முள்ளை முள்ளால் எடுக்க முடிவு செய்தான் வ.உ.சி. வணிகத்தை வணிகத்தால் எதிர்கொள், வணிக போரை கையிலிடு. பிரம்மாஸ்திரம் கப்பலாய் புறப்பட்டது கொழும்பு நோக்கி. வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். ஆங்கிலேயன் ஆளுகின்ற தேசம் அதில் எவனும் எண்ண துணியாத செய்கை சுதேசி கப்பல். அது சூளுரைத்து கடல் கடந்து சென்றது. வணிகம் இல்லை என்றால் லாபம் இல்லாமல் நாடாட பிரிட்டிஷ்காரன் பித்தனா என்ன? எத்தனுக்கெல்லாம் எத்தனவன். கைது செய்யப்பட்டார் வ.உ.சி. கலவரம் மூண்டது தூத்துக்குடியில். ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், தடையை மீறி பொதுக்கூட்டங்கள், காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் பலியானது 4 உயிர்கள். இன்றும் கூட இந்தியா என்ற சுதந்திர பூமியில் அதே தூத்துக்குடி. வ.உ.சி. பற்ற வைத்த நெருப்பு அணையவில்லை என்பதன் அத்தாட்சி. வலிமை கொண்ட வணிகளை எதிர்த்து எழுச்சி கொண்ட மக்களின் மீது துப்பாக்கிகள் துப்பிய குண்டுகளால் தொலைந்த உயிர்கள் 13. ஆங்கில புலமையும் வழக்காடும் திறமையும் கணக்கற்ற செல்வமும் அடிமை சேவகம் செய்திட ஆங்கிலேயன் ஆசை கூறியும் தனக்கென வாழாதான் வ.உ.சி. அவன் தலைவன் நம் தமிழருக்கா? இல்லை இல்லை. பாரத தேசத்தின் கோடானு கோடி மாந்தருக்கா? இல்லை இல்லை. உலகத்தின் தலைமகன் அவன். பூமி பந்தின் அடிமை தேசங்களில் விடுதலை வேண்டி யாரும் கனவிலும் துணியாத காரியம் செய்த கர்ம வீரன். மனிதர் வாழும் இடமெல்லாம் மதித்து போற்றிட வேண்டியவன் வ.உ.சி. போயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். 2 அவர் திரு வரதராஜன், மூத்த ஓவியர், போர்ட்ரேட் ஓவியத்தில் மிக பெரும் வல்லமை உடையவர், மிகச்சிறந்த படைப்பாளி. அவர் இன்று வ.உ.சி. குறித்தான தனது உணர்வுகளையும், வ.உ.சிக்கு ஓவியம் சார்ந்து தனது மரியாதையையும் பிளாக் அண்ட் ஒயிட் சார்கோல் அண்டு பென்சில் ஓவியம் மூலமாக சமர்ப்பிக்க இருக்கிறார். வாருங்கள். வணக்கம். இன்னைக்கு வ.உ.சி. என்கிற மாமனிதருடைய பிறந்த நாள். அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்க்குறேங்க,
உலகத்தில் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய துறவிகள் புத்தர், ரமணர், பட்டினத்தார் போன்ற துறவிகள்லாம் தங்களுடைய உள்மன தேடலுக்காக தங்களுடைய சொந்த உடைமைகளையும் வாழ்க்கையும் தியாகம் பண்ணி பயணிச்சிருக்காங்க. அன்னை தெரசா போன்ற புனிதர்கள் உருசாரான நலிந்த மக்களுக்காக மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பயணம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு படி மேலே போய் வ.உ.சி அவர்கள் உடல், பொருள், ஆவி அத்தனையுமே தத்தம் செஞ்சு மக்கள், இந்திய மக்களுடைய அத்தனை பேருக்கும் ஆன விடுதலைக்காக எல்லாத்தையும் இழந்து பயணிச்சு போராட்டம் பண்ணியிருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் பிரிட்டிஷாரினுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய வன்கொடுமைகள், சிறைவாசம், கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சு மக்களுக்காக போராடி இருக்காரு. அதனாலதான் அவர் செஞ்ச தியாகத்தை தியாக பெரும் சுடராகவே நான் உணர்றேன். இன்னைக்கு அவருடைய திருவுருவ படத்தை பென்சில் சார்கோல் போர்ட்ரைட்டா பண்ண போறேன். அதனால என்னுடைய மனம், உடல், ஆன்மா கூட, ஏன் இந்த வரைபொருட்கள் கூட புனிதம் அடைகிறதா நான் ரொம்ப நம்புறேன். திரு மா சுப்பிரமணியம் ஒரு ஆன்மீகவாதி, ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு ஃபாலோயர், அதீத வாசிப்பு ஆர்வம் உள்ளவர். அவரும் தனது எண்ணங்களையும் உணர்வுகளையும் இங்கே பதிவிட காத்திருக்கிறார். வணக்கம். நான் கடந்த 30 வருடங்களாக டிரான்ஸ்மெண்டல் மெடிடேஷன் என்ற ஆழ்நிலை தியானத்தை பயிற்சி செய்து வருகிறேன். எனக்கு வாசிப்பு மிகவும் பிடிக்கும். குறிப்பாக வ.உ.ச அவர்கள் பற்றிய புத்தகங்களை விரும்பி படிப்பேன். வ.உ.ச பற்றிய என்னுடைய உணர்வுகளை ஒரு சிறு குறிப்பாக நினைவுகிறேன். அதை தங்கள் முன் பகிர நான் விரும்புகிறேன். வ.உ.சி என்று அன்பாக அழைக்கப்படும் வள்ளிநாயகன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன், தமிழகம்
இந்திய சுதந்திர போராட்டத்தில் தந்த செஞ்ஞாயிறு. இந்த பெயரை உச்சரிக்கவே ஒரு தகுதி வேண்டும் என நினைக்கிறேன். ஆன்மீகத்தில் எனக்குள்ள சிறு ஈடுபாட்டினை ஒட்டி வ.உ.ச அவர்களின் ஊக்கமிகு செயல்பாட்டை ஆன்மீகம் என்ற கண்ணாடி வாயிலாக பார்க்க விளைகிறேன். சிக்கலித்த செம்மல் வ.உ.ச அவர்கள் சிக்கலிக்க காரணம் என்ன? தனது கடுங்காவல் தண்டனை காலத்தில் கோவை சிறையில் ஒரு நாள் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பொழுது அச்சிறையின் ஜெயலலிதா வந்திருக்கிறார். அவரால் வ.உ.ச அவர்களது ஆழ்ந்த தியானத்தை கலைக்க முடியவில்லை. நீண்ட நேரம் கழித்து இவர் கண் விழிக்கிறார். தன்னை சிறிதும் மதிக்காமல் உணராமல் தியானத்தில் இருந்த வ.உ.சி மீது கடும் கோபம் கொண்டு கூடுதல் தண்டனையாக அவர் இரு கால்களையும் இரும்பு சங்கிலிகள் பிணைத்து செக்கெடுத்து இன்னொரு வைக்கிறார். வ.உ.சி நினைத்திருந்தால் ஒரு சலாம் போட்டு மிக எளிதில் அந்த இக்கட்டான சூழலிலிருந்து தன்னை காத்துக் கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் செய்யவில்லை. ஒரு அசாதாரண மனிதனால் மட்டுமே அவர் செயல்பட்டிருக்க முடியும். வ.உ.சியின் அந்த நெஞ்சுரமும் மனத்திற்பத்தையும் நோக்கும் பொழுது அவருள் சுடல்விட்டு இறைவோடி இருந்த ஆன்மீக தெய்வீக நெருப்பே அதற்கு காரணமாக முடியும் என நம்புகிறேன். இந்த வெளியில் நடக்கும் பெரு பிலிப்ஸ் போல், அதாவது ஆங்கிலத்தில் பிக் பேங் என்பது போல், வ.உ.ச அவர்களுக்குள் அவரது ஆன்மீக தியானத்தன்மையும் விடுதலை வேட்கையும் ஒரு புள்ளியில் இணைந்து அவருக்குள் ஒரு பெருவெடிமை நிகழ்ந்திருக்க வேண்டும். அவர் ஒரு நிகழ்வு, அவர் ஒரு சகாப்தம். இந்த பூமி உள்ள வரைக்கும் அவர் பெயர் நினைத்திருக்கும். வாழ்க வ.உ.சி அவர்கள் புகழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க.